நாம் சைட் ரெஃபரன்ஸ் சார் சையத் ஸ்டீல் ரோட்ல இருந்து இன்னைக்கு ஹைதராபாத்ல நிசாமுதீனோட மியூசியம் வந்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா பாருங்க, இது ஸ்டீலோட டோர், இது ஸ்டீல் டோர் லாக்கர் மாதிரி ஃபயர் ரெசிஸ்ட். அந்த காலத்துல ஃபயர் ரெசிஸ்ட் பண்ணிருக்காங்க 1857, அந்த காலத்து 57, பட் டோர் பாருங்க துருவே பிடிக்கல. இதுதான் வந்துட்டு மெயின் திங் வந்துட்டு டியூரபிலிட்டி ஆஃப் ஸ்டீல் டோர்ஸ் வந்துட்டு, அதனால அதே காலத்துல பண்ண ஸ்டீல் குவாலிட்டி தான் இந்த காலத்துல எடுத்துட்டு வராங்க. ஸோ பாருங்க, இது ஃபயர் ரெசிஸ்டன்ட், அந்த காலத்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கு பாருங்க. வீலோட இருக்கு பாருங்க, வீல் எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கு. என்ன மாதிரி டன் இருந்தா கூட உங்களுக்கு வந்து தாங்கும், வந்து ஃபயர் ஆடுறது சான்ஸே கிடையாது. ஆல் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் தான் ராஜா காலத்துல எல்லாம் உள்ள வைப்பாங்க. ஸோ அது பாருங்க ஹவு இம்ப்ரூவிங், அதே சேம் டெக்னாலஜி இந்தியால வருது உங்களுக்கு பாருங்க. ஸ்டீல் டோர் வந்துட்டு இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. ஸ்டீல் டோர் வந்து அந்த காலத்துல ராஜா பரம்பரத்துல பண்ணிட்டு இருக்காங்க 1857 ஜென்ரேஷன்ல இருந்து. இது ஃபுல்லி இம்போர்ட்டட், இது உங்களுக்கு சேஃப்டி, ராஜா ராஜா சேஃப்டிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கூட ஜென்ரேஷன்ல வந்து இதே ரிப்பீட் டெக்னாலஜி வந்துருக்கு. நம்ம வீட்டு வந்து சேஃப்டி இருக்கிறதுக்கு ஸ்டீல் டோர் நீங்க போடலாம் பாருங்க. ராஜா அந்த காலத்துல வந்து ஸ்டீலே பண்ணிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் உள்ள வந்து சேஃபா இருக்கணும், ஃபயர் ரெசிஸ்டன்டா இருக்கணும், ஃபயர் ரெசிஸ்டன்டோட இருக்கு. ஸோ வந்து அதே மாதிரி டெக்னாலஜி நாங்க எடுத்து வந்திருக்கோம். ஒன்றும் நீங்கள் ஸ்டீல் டோர் பற்றி டீட்டெயில் தெரியணும், சைஸ் ஸ்டீல் ஒரு அல்சோ குறிச்சு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, ஏதோ ஒரு ரிசீவ் பண்ண ப்ராப்பர்ட்டி, அவங்களோட எல்லாம் உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி சேஃப் அண்ட் கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடோ சேஃபாக இருக்கும் ஸ்டீல் டோரில். நன்றி, வணக்கம் சார். ஸ்டீல் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புதுசு கிடையாது, உலகத்துலேயே புதுசு கிடையாது. அந்த காலத்தில் 1957 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டீல் டோர்ஸ்லாம் பாருங்க. இது இம்போர்ட்டட், இது டர்க்கியில் மேடு, இது ராஜாங்கெல்லாம் அவங்க ப்ராப்பர்ட்டி சேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாமே வந்து ஸ்டீல் டோர் தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும், அவங்களோட ப்ராப்பர்ட்டி சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ராஜாங்க மகாராஜாங்க அந்த ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அவங்க ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சேஃபாக இருக்கு மாதிரி. ஸோ ஸ்டீல் டோர் வாங்கணும்னா சைஸ் ஸ்டீல் டோர் அல்சர் வாங்குவாங்க. நன்றி, வணக்கம் சார். பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஹெவியாக இருக்குன்னா கிளாஸ் உள்ள இருக்குது இல்லை, கிளாஸ் உள்ளெலாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர்லாம் எரிஞ்சால் கூட உள்ள இருக்கிற ப்ராடக்ட் எதுவுமே எஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இப்போ லேட்டஸ்டாக வர ஃப்ரிட்ஜு, லேட்டஸ்டாக வர ஈசர்ஸ்லாம் டெக்னாலஜி இருக்கு. ஸோ வந்து கேஷ் வைக்கிறதுக்கு, ராஜாவோட பரம்பரை வைக்கிறதுக்கு, ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுக்கு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள்னால ஓப்பனே பண்ண முடியும், அவ்வளோ ஸ்ட்ராங் பொருள். கிளாஸ் உள்ள சொல்லுவோம், அதே டெக்னாலஜி இதில் உள்ள இருக்கு. ரெண்டு டைம்